ஏவிஆர் எஜுகேஷனல் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பகுதி 3 8வது பாடல். கோடி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கோவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிறுவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கின்றாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாரின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வராக அவத் வடிவெடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. விளக்கம். இறைவன் மனிதர்களில் உள்ள இருளை போக்குபவர். பனிபடர்ந்து இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகின்றார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. 9வது பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பெண்ணை புதுமைக்கும் போர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீர் அடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எமக்கு என் கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். பொருள். கோடி வருஷங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். விளக்கம். தனக்கு வரும் கணவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது. இந்த செல்வம் நிலைத்திருக்குமா? இந்த செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா? பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலானது என்று இருக்கிறார்களா? அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டுமென விரும்பினர். அதை இறைவனிடம் கேட்டனர். செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது. பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம். ஆனால் அதில் இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. 10வது பாடல்.
வாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருவால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் வெண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் புலன் கோதில் குலத்து அரண் தன் கோவில் பிணாப்பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவார். பொருள்: தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோவில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கின்றது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருள்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தனரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளும் ஞானிகளும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்ல தெரியவில்லையே. விளக்கம்: சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது. சிவனுக்கு கொன்றை அத்தி தும்பை எருக்கு ஓமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கமுண்டு. இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா? உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகின்றான் இறைவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிவிஆர் எஜுகேஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.